டைட்டன் நீர்மூழ்கி கப்பலில் உயிருடன் 19 வயதியான சுலைமான் தாவூத் உலக சாதனையை முறியடிக்க விரும்பியதால் தனது ரூபிக்ஸ் கியூப்பை தன்னுடன் எடுத்துச் சென்றதாக அவரது தாய் கிறிஸ்டின் தாவூத் தெரிவித்துள்ளார். அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை. பின்னர் நீர்மூழ்கி அங்கிருந்து கீழ்நோக்கி சென்றது என்று கிறிஸ்டின் கூறினார். டைட்டன் நீர்மூழ்கி விபத்துக்கு பிறகு தாவூத் குடும்பத்தினர் அளித்த முதல் பேட்டி இதுவாகும். டைட்டானிக் கப்பலின் சிதைவை பார்க்க தனது கணவருடன் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் கோவிட் தொற்றுநோய் காரணமாக பயணம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். ரூபிக் கியூப்பை கொண்டு உலக சாதனையை பதிவு செய்வதற்காக தந்தை ஷாஜதா தனது கேமராவை கொண்டு சென்றிருக்கிறார். கின்னஸ் உலக சாதனைக்காகவும் விண்ணப்பித்திருக்கிறார். டைட்டன் நீர்மூழ்கி விபத்துக்குள்ளான நேரத்தில் கிறிஸ்டின் தாவூதும் கடலின் மேற்பரப்பில் நீர்மூழ்கிக்கு உதவுவதற்காக நின்று கொண்டிருந்த போலார் பிரின்ஸ் கப்பலில் இருந்தனர். அப்போதுதான் நீர்மூழ்கியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட தகவல் தெரியவந்தது. நான் பின்வாங்கிவிட்டு சுலைமானை அழைத்துச் செல்ல இடம் கொடுத்தேன், ஏனென்றால் அவன் உண்மையில் செல்ல விரும்பினான் என்றார் கிறிஸ்டின். சுலைமான், அவரது தந்தை ஷாஜதா தாவூத் மேலும் 3 பேர் நீர்மூழ்கியில் இறந்தனர். டைட்டனுக்குச் சொந்தமான ஓஷன் கேட்டின் 61 வயதான தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டாக்டன், பிரிட்டிஷ் தொழிலதிபர் ஹமிஷ் ஹார்டிங், பிரெஞ்சு கடற்படையின் முன்னாள் ஆழ்கடல் வீரர் பால் ஹென்றி நர்ஜோலெட் ஆகியோர் அந்த மூவர். தனது மகன் சுலைமான் ரூபிக்ஸ் கியூப்பை மிகவும் நேசித்ததாக கூறுகிறார் கிறிஸ்டின் தாவூத். போகுமிடமெல்லாம் ரூபிக்ஸ் கியூபை எடுத்துச் செல்லும் வழக்கம் கொண்ட சுலைமான் 12 வினாடிகளில் கியூபை சரி செய்து பார்வையாளர்களை திகைக்க வைத்ததாகவும் கூறினார். தாவூத் குடும்பம் சனிக்கிழமை செயின்ட் ஜான்ஸுக்கு திரும்பியது. ஞாயிற்றுக்கிழமை ஷாஜதா மற்றும் சுலைமானுக்கு இறுதிச் சடங்கு நடத்தியது. கணவரும் மகனும் திரும்பி வருவதற்காக கிறிஸ்டின் தாவூத்தும் மகள் அலினாவும் போலார் பிரின்ஸ் கப்பலில் காத்திருந்தார்கள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல தேடல் மற்றும் மீட்பு பணியில் இருந்த நம்பிக்கை குறைந்து போனது. 96 மணிநேரத்தை கடந்தபோது நான் நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார் கிறிஸ்டின். நான் அவர்களை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனென்றால் அவர்கள் இருவரும் மிக நீண்ட காலமாக டைட்டானிக்கை பார்க்க விரும்பினர் என்று அவர் கூறினார். தந்தையர் தினத்தன்று 17 வயதான மகள் அலினா உட்பட குடும்பத்தினர் டைட்டானை நோக்கிய பயணத்துக்காக போலார் பிரின்ஸ் கப்பலில் ஏறினர். கணவரும் மகனும் டைட்டன் நீர்மூழ்கியில் ஏறுவதற்கு முன் சில நிமிடங்களில் அவர்கள் கட்டிப்பிடித்து கேலி செய்து கொண்டிருந்ததாக கூறுகிறார் கிறிஸ்டின். நான் அவர்களை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனென்றால் அவர்கள் இருவரும் மிக நீண்ட காலமாக டைட்டானிக்கை பார்க்க விரும்பினர் என்று அவர் கூறினார். டைட்டானிக் கப்பலில் 3700 மீட்டர் கடலுக்கு அடியில் ரூபிக்ஸ் கியூபை நான் தீர்க்கப் போவதாக சுலைமான் கூறிச் சென்றதாகவும் கிறிஸ்டின் தெரிவித்தார். சுலைமான் பிரிட்டனின் கிளாஸ்கோவில் உள்ள ஸ்டாக்லேட் பல்கலைக்கழகத்தின் மாணவர். பிரிட்டனில் வசித்த தொழிலதிபர் ஷாஜதா தாவூத் பாகிஸ்தானின் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்.